மாணவர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இந்த கடந்த வீடியோ அமைப்புகளில் டக்குன்னு தெரியக்கூடிய ஒரு விஷயம், மூணு பாயிண்ட்டை சொல்லியிருந்தேன். இந்த ஜாதகம் அதாவது 8/1/1971 மதியம் 3 மணிக்கு சென்னையில் பிறந்த ஜாதகம். இந்த ஜாதகத்தில் மூணு பாயிண்ட்டு உங்களுக்காகவே கொடுத்துருந்தேன். இந்த பாயிண்ட்டை பார்த்த உடனே ஒரு நெற்றி பொட்டில் அடித்தார் போல சில விஷயங்கள் வரணும் அப்படிங்கிறதுனால முன்கூட்டியே சொல்லக்கூடிய அப்பாயின்மெண்ட்டில் வரக்கூடியவங்க அவங்களே எதுவும் சொல்லாமல் தன்னை பற்றி அவங்க சொல்லட்டும் அப்படிங்கிற இருக்கின்ற அமைப்புகளையும் தெளிவாக சொல்கிறேன். அவங்களே சொல்லிட்ட சில விஷயங்களையும் தெளிவாக சொல்கிறேன். இவருடைய ஜாதகம் இவர் பாட்டில் 3-2 கொடுத்துட்டு குருஜி அப்படின்னு அவர் கம்முன அவர் பாட்டில் சில விஷயங்களை சொன்னார். நான் அந்த மாதிரி அமெரிக்காவில் இருக்கிறேன் குருஜி அப்படின்னாரு. டக்குன்னு அமெரிக்காவில் இருக்கும்போதே எனக்கு ஒரு இது தட்டிடுச்சு. ஆகவே நீங்கள் பிறந்த நேரம் லக்னம் தவறாக இருக்கலாம். ஆமாங்க ஐயா, எனக்கும் அந்த டப்புன்னு அந்த சந்தேகம் இருக்குது. அதனால தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட்டே வாங்கியிருக்கிறேன். அமெரிக்காவில் எத்தனை வருஷமாக இருக்கிறீங்க? 2001 ஜூன் ஜூலையோ என்னமோ சொன்னார். மனைவியை பற்றி சொல்லுங்கள், குழந்தைகளை பற்றி சொல்லுங்கள் என்ன. ஒரே ஒரு பெண் குழந்தைன்னார். அதோட ரெண்டாவது பாயிண்ட்டும் முடிஞ்சு போச்சு. எடுத்தடுப்புலேயே நீங்கள் வந்து ரிஷப லக்னம் இல்லை மேஷ லக்னம்னு சொன்னேன். ஆமாங்க, எனக்கு அந்த டவுட் இருக்குது. ஒரு மணி நேரம் நான் முன்னாடி பிறந்திருக்கலாம். என்னுடைய பிறந்த நேரம் தவறு அப்படிங்கிறத எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறதுனால தான் உங்கள்கிட்ட நான் வந்து இந்த அப்பாயின்மெண்ட்டே எடுத்திருக்கிறேன். என்னவா இருக்கிறீங்கன்னு கேட்டேன். பல் டாக்டராக இருக்கிறேன். உடனே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஆக இந்த அமைப்புகளுக்காகத்தான் நான் வந்து இந்த விஷயத்தில் சந்தேகமே வந்துடக்கூடாது. இதற்கடுத்து இந்த ஜாதகத்தை விளக்குறேன். இப்போது இந்த மேஷ லக்னம் என்கின்ற பதிலை, லக்னம் தவறாக இருக்கலாம், பிறந்த நேரம் தவறு, மேஷ லக்னம் என்கின்ற மூணு பதில்களுமே சரியான பதில்கள். இதில் மேஷ லக்னம்னு சொன்னவங்க துல்லியம், லக்னம் தவறாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னவங்களும் அதற்கு நிகரானவர்கள் தான். இப்போது சரியாக சொன்னவர்கள் கிட்டத்தட்ட நிறைய கடகடன்னு வாய்ச்சிடுறேன். சரியாக சொன்னவர்கள் பொது வீடியோவில் நான் ரொம்ப பாராட்டுவேன். இருங்க. கார்த்திகேயன் எஸ், பிரமிளா சிற்றம்பலம், சுரேஷ், ஸ்ரீதேவி முத்துமாணிக்கம், டாக்டர் சீனி, ராஜா சுவாமிநாதன், அனில், வெங்கட ராமானுஜம், சேட்டு, வி ராஜவேல், முரளிதரன், கணபதி ராமன், கோபிநாத் மோகன், மோகன் ஸ்ரீஹரி, சி வேலுச்சாமி, ஏ அனந்தகிருஷ்ணன், அருள்தாஸ் ஞானமுத்து, ஃப்ளாரன்டைன், மகேன், சுகந்தினி, ஆறுமுகம், வெங்கடேசன், வானவியல் வெங்கடாச்சலம், அரவிந்தகுமார் கேஎன், ஜி மகேஸ்வரு, பானு, ரகுபதி, அலமேலு கணபதி, எஸ் இளங்கோவன், சரவணன் ஜே, எம் சுந்தரவடிவேலு, கற்பகா என், ஸ்ரீதர் ராஜேஷ், தேவராஜ் ஈஸ்வரன், செல்வராஜ் முருகேசன், துரைசாமி ஜே, கே சுந்தரேஷ்குமார், ஜெய்சங்கர், சுசிதர், ஜெகதீசன், சிவா, கவியரசு, பத்மநாபன் டி, சுதா வேலுச்சாமி, சங்கர் பி, கே ஆர் ராம்சந்துரு, சரவணன் டி, கார்த்திகேயன், கிருஷ்ணா, முரளிதரன் டி எஸ், பழனிவேலுமா, வெங்கடேஷ் ஜே, ராதாகிருஷ்ணன் ஆர் கே, கஸ்தூரி, ரங்கநாயகி, அருண், லோகேஷ்குமார், யுவராஜா. இவங்க எல்லாம் பிரிமியம் வீடியோவில் நான் சொன்ன மாதிரி மேஷ லக்னம் என்பதை தவிர சரியாக நெற்றி போட்டியில் எடுத்தார் போல சொன்னவர்கள். பொது வீடியோ நேயர்களை நான் பாராட்டுறேன். பொது வீடியோ நேயர்கள் அனைவருக்குமே அந்த சரியான விடையை சொன்னவர்களுக்கு அந்த ஆட்டில் லைக் பண்ணப்பட்ட இது வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொது வீடியோக்களை கூட அசத்துறீங்க, அழகாக சொல்லியிருக்கிறீங்க. பொது வீடியோக்களை நான் ரொம்ப பாராட்டுறேன். பொது வீடியோ நேயர்களை, ஹரிபிரசாத், சுப்பிரமணிய சாமி, வர்ஷினி 5890, நித்யலட்சுமி இளங்கோ, மிஸ்டர் ஸ்ட்ரேஞ்சர், நிர்மலானந்தகுமார், ரகுபதி 197, சௌந்தர்யா, தர்ஷன் 786, பூபதி கீதா, மிஸ்டர் நோபடி, கோபாலகிருஷ்ணன், கார்த்திகேயன், சத்யமூர்த்தி 5090, லதா சுந்தர்ராஜ், மீனாட்சி சுந்தரம், மகிகுரு, அஸ்டர் கார்டன், சத்யேஷ், பழனிவேல் எம், ஜோதி பிரகாஷ் என், எம் ஆனந்தவேல், ஸ்ரீஹரி வெங்கடேஸ்வரன், பிரகாஷ் ஏ, செந்தில்குமார் 4257, நிகிதன் ரேணு, ஜிஎம்கே சுவாமி, சுப்பராயலு, செந்தில்குமார், டிகேடி அஸ்ட்ராலஜி டிவி, சர்வேஷ், கார்த்திக், பத்மநாபன் டி, சுப்பிரமணி 4449, ஏஎஸ் மது ஏபிஎம், மேகத்தை துரத்தியவன், லக்ஷ்மி பொள்ளாட்சி, சிவக்குமார் ஏஆர்கே, கண்ணன் கருப்புசாமி, லோன்லி மேன். சரி, அதே இது பாருங்க. மேஷ லக்னத்தின் அடிப்படையில் குழந்தைங்களை நான் தான் கேட்டேன். டாக்டர், உங்கள் குழந்தைங்களை பற்றி சொல்லுங்கள், எத்தனை குழந்தைகள் உங்களுக்கு? ஒரே ஒரு பெண் குழந்தை டாக்டர், ஒரே ஒரு பெண் குழந்தை ஐயா அப்படின்னார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஐந்தாம் இடத்தில் ராகு கேதுக்கள், ஐந்தாம் இடத்தில் ராகு கேதுக்கள் அமர்ந்து லக்னத்திற்கு 8 குரு மறைந்தால்,
காரகன் மறைவு. காரகன் மறைவு ஐந்தாம் பாவகத்தில் பாவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய ராகு கேதுக்கள் அந்த ஐந்தாம் பாவகத்தை சிதைக்கிறார்கள். அப்போ அஞ்சாம் பாவத்தை சிதைக்கும் போது என்ன ஆகும்? ஒன்று பின்னால ஒன்று பின்னால ஒன்று பின்னால அந்த அமைப்புகளை நீங்கள் தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒன்று, மிகப்பெரிய ஒன்று. அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது? ஐந்தாம் பாவகம் பலவீனமாகி ஐந்தாம் காரகன் எட்டில் மறைவதால் இவருக்கு ஆண் குழந்தை இல்லை, ஒரே ஒரு பெண் வாரிசு அனுமதிக்கப்படுகிறது. இதற்கடுத்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆழமாக உள்ளே போனோம்னா அப்பா அம்மா இந்த மாதிரியான அமைப்புகளை அப்படியே பார்க்கணும். ஆனால் அந்த மூன்று பாயிண்ட்லேயே இவர் எப்படிப்பட்ட அமைப்பு, இவர் எங்கே இருக்கிறார், ஏது இருக்கிறார், இவர் என்ன இது அப்படின்றது தெரிஞ்சு போகுது. 2001 ஜூன்லேயோ ஜூலைலேயோ நான் அமெரிக்கா வந்துட்டேங்க ஐயா. அதிலிருந்து நான் அமெரிக்காலேயும் சிங்கப்பூரில் இப்போ சமீபத்தில் வந்திருக்கிறேன். ஆனால் திரும்பி அங்கே போயிடுவேன். அமெரிக்காவில் நான் சிட்டிசன்னு சொன்னார். எப்பொழுதுமே அன்பு மாணவர்களே, ஒரு கிரகம் பார்வை மற்றும் இருப்பு என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் எந்த பாவகத்தை தொடர்பு கொள்ளுகிறதோ, ஒரு கிரகம் பார்வை இருப்பு யாருடன் சேர்க்கை என்கின்ற அமைப்பில் எந்த பாவகத்தை தொடர்பு கொள்ளுகிறதோ அந்த பாவக தொடர்புகள் மட்டுமே அதனுடைய திசையில் நடக்கும். இங்கே குரு வந்து எட்டாம் பாவகத்தை தொடர்பு கொள்ளுகிறார், எட்டாம் பாவகத்தில் இருக்கிறார், 12 பாவகத்தை தொடர்பு கொள்ளுகிறார். நல்லா பாருங்க, இப்போ மேஷ லக்னமாக போட்டிருக்கிறேன். எட்டாம் பாவகத்தில் இருக்கிறார், 12 பாவகத்தை தொடர்பு கொள்ளுகிறார். எட்டாம் பாவகம் கூடுதல் சுபத்துவமாக இருக்கின்ற இந்த நிலைமையில் 8-12 இடங்கள் சுபத்துவமானாலே அந்நிய தேசத்திற்கு அனுப்பக்கூடிய சில வேலைகளை செய்வார். இந்த பாவக சுபத்துவத்தில் குறைகளை நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறேன். எட்டாம் பாவகத்தில் நீங்கள் ஏதாவது எட்டாம் பாவகத்திலேயோ 12 பாவகத்திலேயோ பாவர்களுடைய கலப்பு கலந்திருப்பின் அவர் வெளி மாநிலத்தில் இருப்பார். ஒரு முக்கியமான பாயிண்ட் இது. ஆன்லைன் வகுப்பில் சொல்லிக் கொடுத்தேன், பிரிமியம் வகுப்பில் சொல்லிக் கொடுக்கல. ஆனாலும் இதை இன்றைக்கு பிரிமியம் வகுப்புலையும் சொல்கிறேன். இன்றைய கேள்வி, இப்போது திரையில் ஒரு ஜாதகம் வந்துவிட்டது. ஜாதகர் ஒரு பெண், 27/2/2004 காலையில் 9:40 மதுரைக்கு அருகே பிறந்திருக்கிறார். அதே மேஷ லக்னம், லக்னத்தில் செவ்வாய்ராகு, 2 சந்திரன், 3 சனி, 5 குரு, 7 கேது, 11 சூரியன் புதன், 12 சுக்கிரன். பிறக்கும் போது திசை இருப்பு சூரியன் 2 வருஷம் 10 மாதம் 30 நாட்கள் இருந்த நிலையில் இப்போது இந்த பெண்ணிற்கு, இந்த 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 பெண், இந்த பெண்ணிற்கு எத்தனை வயசு? 20 ஆகுது. 20 வயதாகிற இந்த பெண்ணுக்கு ராகு திசையில் சுய புக்தி நடக்குது. சரி, இந்த இடத்துல நான் எதையுமே நான் கணிக்கிறதுக்கு முன்னாடியே பலன் கேட்டவர் அம்மா. சில நேரங்களில் பெண்கள் உணர்ச்சி வசப்பட்டு கடகடன்னு அப்படியே, ஐயா குருஜி ஐயா இப்படி ஆகுது இப்படி ஆகுது, என்னங்க ஐயா நீங்கள் தான் ஒரு நல்ல வார்த்தை சொல்லணும்னு சொல்லுவாங்க. எடுத்தடுப்புலேயே இந்த பெண்மணியுடைய இவர் வந்து அம்மா வந்து எடுத்தடுப்புலேயே எல்லாத்தையும் சொல்லிட்டார். எல்லாத்தையும் ஜோதிடர்னால சொல்ல முடியாது, ஜோதிடர் ஒன்றும் கடவுள் கிடையாது. எடுத்தடுப்புலேயே இந்த பெண்மணியுடைய அமைப்பை வந்து இவர் சொல்லிட்டார். அவங்க அம்மா சொல்லிட்டாங்க, ஐயா என்னுடைய மகள் ஒரு இஸ்லாமியரை காதலிக்கிறேன்னு சொல்கிறார், இஸ்லாமியரை காதலிக்கிறேன்னு சொல்கிறாரு. இந்த காதல் நீடிக்குமா, திருமணத்தில் போய் முடியுமா, நாங்கள் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு பதபதச்சு போயிருக்கிறோம். நாங்கள்லாம் கிராமத்தை சேர்ந்தவங்க. ஒரு நிலையில் ஒரு இஸ்லாமியரை காதலிப்பது என்பது ஒரு பெரிய அமைப்புகளை இது பண்ணுது. ஆனால் பாப்பா சொல்கிறா, நீ சம்மதித்து கல்யாணம் பண்ணி வச்சா தான் நான் கல்யாணம் பண்ணுவேன், என்னென்னா கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறான். சரி, இப்போது அவங்க அம்மாவே சொல்லிட்டாங்க, வாட் இஸ் த ப்ரிடிக்ஷன். அவங்க கேட்குறது, என்னுடைய பெண் இந்த காதலிலிருந்து விலகுவாளா? சரி, நான் இப்போ உங்ககிட்ட என்ன கேட்குறேன், நான் இன்னும் ஒன்று சொல்லிட்டேன். உடனே நான் வந்து, அம்மா இந்த வருஷம் காதலிச்சாலா, இந்த வருஷத்துலேருந்து அந்த காதல் ஆரம்பித்ததான்னு கேட்டேன். ஆமாங்க ஐயா, இந்த வருஷத்துலேருந்து, ஒரு மாதத்தையும் சொன்னேன் அதுக்கு முந்தின மாதம். ஆமாங்க ஐயா, அந்த பையன் இந்த வருஷம்தான், இந்த மாதம்தான் வந்து அவருக்கு அறிமுகமானார் அப்படின்னு அவங்க உள்ளதை சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து பாஸ்டில் கொஞ்சம் பின்னாடி போய், இந்த வருஷத்துலேருந்து தான் அறிமுகமாச்சு, இந்த வருஷத்துலேருந்து தான் அந்த பையனுடைய அறிமுகம் இருக்குதுன்னு அவளே சொல்கிறா. இப்போது என்ன நடக்கும்? திரையில் தெரிகின்ற இந்த ஜாதகத்தில் ஏன் இஸ்லாமியரோடு காதல் வருகிறது, இந்த காதல் நீடிக்குமா நீடிக்காதா, இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு மட்டும் நீங்கள் பதில் சொன்னால் போகிறோம்.